Hi everyone, in the video la nama Indian National Movement paathirukkom laya. So and the India Desiya Iyakkathudaiya class 8 dhaan paaka porom. Already class 7 varaikkum class 7 la pathinga nama purachigara desiya vaadathukku or introduction kuduthu mudichirupom. So and the video paakadhavanga kandippa paarenga ungalku and the video romba useful la irukum. So in the video la nama purachigara desiya vaadatha pathi appadiye gradually ulla polam. First main anadhu enna na Alipur gundu vedippu valakku. இது வந்து 12th ஓகேவா 12th ஹிஸ்டரி வால்யூம் 1 ல இருக்க செகண்ட் லெசன் அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு இப்போ அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு பார்த்துட்டீங்கன்னா புரட்சிகர தேசியவாதிகள் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் அந்த டைம்ல வங்காளத்தில் 1902 ல பல ரகசிய சட்டங்கள் நிறுவப்பட்டதில இருந்தே புரட்சிகர தேசியவாதிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவைகளுள் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மெயினாக கல்கத்தாவில் அனுசீலன் சமிதி ஒன்று ஸ்டார்ட் ஆகும் அதை ஸ்டார்ட் பண்ணது ஜதீந்திரநாத் பானர்ஜி அரவிந்த் கோஷுடைய சகோதரரான பரீந்தர் குமார் கோஷ் ஓகேவா இவங்க ரெண்டு பேர் தான் ஜதீந்திரநாத் பானர்ஜின்னு ஒருத்தரும் அரவிந்த் கோஷுடைய சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்கத்தாவில் அனுசீலன் சமிதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து புரட்சிகர அமைப்பை நிறுவுவாங்க இது வந்து அனுசீலன் சமிதி ரொம்ப மெயினானது அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா புக் பேக்லேயே இருக்குது இந்த கொஷின் யார் யாருன்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி அரவிந்த் கோஷுடைய சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் நெக்ஸ்ட் இவங்க வந்து கல்கத்தாவில் அதுக்கடுத்து டாக்காலையும் ஒரு அனுசீலன் சமிதி 1906 டைமில் உருவாகும் அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து புலின் பிகாரி தாஸ் ஓகேவா புலின் பிகாரி தாஸ் அப்படின்றவர் அனுசீலன் சமிதிங்கிறது ரெண்டு இடத்துல ஸ்டார்ட் ஆகும் கல்கத்தாலனா ஜதீந்திரநாத் பானர்ஜியும் பரீந்திரகுமார் கோஷும் இதே வந்து டாக்கால அப்படின்னா புலின் பிகாரி கோஷ் ஓகேவா புலின் பிகாரி தாஸ் அவர் தான் டாக்கா பங்களாதேஷுடைய கேபிட்டல் இருக்கு இல்லையா அப்போ எல்லாமே வங்காளம் தானே ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவார் 1906 அனுசீலன் சமிதி இவங்களுடைய மெயினான ஒரு பத்திரிகை என்னன்னா யுகாந்தர் யுகாந்தர் அப்படின்றது புரட்சிகர தேசியவாதிகளுடைய இதழ் தான் கல்கத்தாவில் அனுசீலன் சமிதி வந்து அதோடைய செயல்பாடுகளை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிதி திரட்டுறதுக்காக ஆகஸ்ட் மாதம் 1906 சங்பூர் அப்படிங்கிற இடத்துல முதல் சுதேசி கொள்ளையை அவங்க நடத்தியிருப்பாங்க அதாவது கொள்ளையடிச்சிருப்பாங்க அவங்களுடைய ஃபண்டுக்காக கொள்ளையடிச்சிருப்பாங்க 1906 சங்பூரில் பண்ணினது யார்னா அனுசீலன் சமிதி அதே வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ஹேம்சந்திர கனுங்கோ அப்படின்றவர் இராணுவ பயிற்சிக்காக பாரிஸ் போயிருப்பார் அப்படி பாரிஸ் போனவர் 1908 தான் ரிட்டர்ன் ஆவார் ஓகேவா 1906 போனவர் 8 ரெண்டு வருஷம் கழித்து ரிட்டர்ன் ஆகி மணித்தலா அப்படிங்கிற இடத்துல ஒரு பண்ணை வீடு ஓகேவா அந்த பண்ணை வீட்டில் ஒரு பள்ளி ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு மதசார்பு பள்ளி ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி அங்கே குண்டெல்லாம் எப்படி தயாரிக்கணுங்கிற ஒரு தொழிற்கூடத்தையே நிறுவறாரு அந்த பண்ணை வீட்டில் அது இல்லாமல் அங்கே தங்கி இருந்தவங்களுக்கு உடல் பயிற்சி எல்லாம் நிறையா சொல்லித்தராரு அதுக்கடுத்து நம்ம செவ்வியல் நூல்களையும் உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் நிறைய இந்த மாதிரி புரட்சிகர இயக்கங்கள் நடந்திருக்கும் இல்லையா அது குறித்த நூல்களையும் அங்கே வாசித்து காட்டுறாரு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதையெல்லாம் செஞ்சவர் ஹேம்சந்திர கனுங்கோ அப்படிங்கிறவர் இடம் மணித்தலா 1908 நாடு திரும்பினதுக்கப்புறம் அவர் இந்த வேலையை செய்கிறாரு கண்மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா கனுங்கோ மணினா மணித்தலா அவருடைய பிளேஸு அவருடைய பேர் இந்த ரெண்டும் ஞாபகம் இருந்தாவே போதும் அதுக்கடுத்து 1908 அவர் ரிட்டர்ன் ஆகிறாருன்னு தெரிஞ்சா ஓகே ஓகேவா நெக்ஸ்ட் புரட்சிகர போராட்டக்காரர்களை கொடூரமாக நடத்திய ஒருத்தர் யாருன்னா டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டு அப்படின்றவர் இந்த டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டுக்கு மேலே நிறைய பேருக்கு புரட்சிகரவாதிகள் வந்து கோபத்தோடு இருப்பாங்க அதனால தான் அவருக்கு எதிராக ஒரு கொலை திட்டம் தீட்டப்படுது அதுக்கு யார் ரெண்டு பேர் வந்து பொறுப்பாகிறாங்க அப்படின்னா குதிராம் போஸும் இன்னொருத்தர் பிரபுல்லா சாக்கி அப்படிங்கிறவரும் இவங்க ரெண்டு பேர் தான் ஓகேவா ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்களே நினைக்காதீங்க சின்ன பசங்க தான் ஓகேவா குதிராம் போஸ்க்கு வந்து 18 வயசு தான் பிரபுல்லா சாக்கிக்கு 19 வயசு அந்த டைமில் ஓகேவா புரட்சிகர இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா புரட்சிவாதி தான் ஸோ அந்த புரட்சிகரவாதியான குதிராம் போஸ் பிரபுல்லா சாக்கி ரெண்டு பேரும் தான் டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டை கொள்றதுக்கு அவங்கக்கிட்ட பொறுப்பு கொடுக்கப்படுது 1908 April 30 அந்த நாள் அன்றைக்கி சாரட் வண்டி ஒரு சாரட் வண்டி போகுது குதிரை வண்டி மாதிரி ஓகேவா அது மேலே குண்டை வீசுகிறாங்க கிங்ஸ்ஃபோர்டுக்கு பதிலாக அதில் இருந்த வேற ரெண்டு ஆங்கில பெண்கள் இறந்து போயிடுறாங்க பிரபுல்லா சாக்கி பார்த்திங்கன்னா அதே இடத்துல தற்கொலை பண்ணிக்கிறாரு குதிராம் போஸ் வந்து தப்பிச்சு போகும்போது அவரை கைது பண்ணி தூக்கில் போட்டுடுறாங்க இதோட முடிஞ்சு எப்போது 1908 April 30 அன்னைக்கு நடந்த சம்பவம் இது
ஸோ அரவிந்த் கோஷ், அவருடைய சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் இவங்க கூட சேர்த்து ஒரு 35 நபர்களை கைது பண்ணுறாங்க. ஸோ இத்தனை பேரை கைது பண்ணிடுறாங்க இந்த கொலை வழக்குனால. சித்தரஞ்சன் தாஸ் இருக்காரு இல்லையா, சிஆர் தாஸ். ஸோ சிஆர் தாஸ் தான் போய் இந்த கேஸுக்கு வாதாடுறாரு. அவர் வந்து அட்வொகேட் தானே. ஸோ அவர் வந்து இந்த கேஸுக்கு போய் வாதாடுறாரு. இதுதான் ரொம்ப ஃபேமஸான அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த கேஸ் ரொம்ப மெயின்னா, அதாவது நம்ம பாலிட்டியில் படிக்கிற சில கேஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, இந்திராசாணி கேஸு அந்த மாதிரி கேஸில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்போவே. ஓகேவா, ஏன்னு கேட்டிங்களா, ஒரு வருஷமாக நடந்திருக்கும். ஆங்கிலாட்சிக்கு எதிராக அரவிந்த் கோஷ் சதியில் ஈடுபட்டதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. ஓகேவா, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணது ஜிதேந்திரநாத் பானர்ஜியும் அரவிந்த் கோஷோட தம்பி வந்து அவர் பேர் என்ன, பரீந்தர் குமார் கோஷ், இவங்க ரெண்டு பேர் தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரவிந்த் குமார் கோஷ்க்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதனால அவர் விடுவிக்கப்படுறாரு. ஆனால் அவருடைய தம்பி பரீந்தர் கோஷ்க்கும் உல்லாஸ் கர்த்தத் அப்படின்ற ஒருத்தர், ஓகேவா, பரீந்தர் கோஷ் உல்லாஸ் கர்த்தத் அவருக்கு ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுது. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் கழித்து ஆயுட்கால நாடு கடத்தல் தண்டனையாக மாற்றப்படுது. அதுக்கடுத்து மீதி இருந்தவங்களுக்கெல்லாம் ஆயுட்காலத்திற்கும் நாடு கடத்தப்படுறாங்க. ஓகேவா, வேறு நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஒரு வருட காலமாக இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு நடந்திருக்கு. இது வந்து பொதுமக்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட புரட்சிகரவாதிகளை ஒரு கதாநாயகர்கள் மாதிரி மாற்றிடுச்சு. ஓகேவா, நமக்காக தான் அவங்க கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்களை ஒரு கதாநாயகர்களாக சித்தரிக்குது இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு. அதுக்கடுத்த விசாரணையும் பின்விளைவுகளும் அரவிந்த் கோஷை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. ஏன்னா அவருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவர் உடனே பாண்டிச்சேரிக்கு போயிடுறாரு. வங்காளத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு. இப்போவும் இருக்க அரவிந்த் மடம், இப்போது கோயம்புத்தூரில் இருக்க அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், சேலம்லலாம் இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும். அது மாதிரி ஒரு ட்ரஸ்ட் மாதிரி, ராமகிருஷ்ணா மிஷன் மாதிரி, அவரும் வந்து அரவிந்த் கோஷ் வந்துட்டு அரவிந்த் மடம் அப்படின்ற மாதிரி ஒன்றை பாண்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பாண்டிச்சேரியில் மாற்றிட்டு 1950 அவர் இறந்து போகிற வரைக்கும் அங்கேயே தான் தங்கியிருந்திருக்காரு அரவிந்த் கோஷ். ஆயுதமேந்திய புரட்சியை முன்னெடுக்கணும் அப்படின்ற அவருடைய கருத்து கடைசி வரைக்கும் நிறைவேறாமையே போகுது. அது இல்லாமல் அரசோட அடக்குமுறை மக்களும் மறுக்கிறாங்க. இந்த ரெண்டு காரணத்தினால புரட்சிகர இயக்கம் படிப்படியாக அதோட வீழ்ச்சியை சந்திக்குது. புரட்சிகர இயக்கத்தை சேர்ந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் யாருன்னா பிராமணர், காயஸ்தர், வைசியர், இந்த மூன்று வகுப்பை சேர்ந்தவங்க தான். அதனால் இந்த புரட்சிகர பயங்கரவாதம் வந்து சில சமூகம்தான் அதில் தொடர் பாதிப்புக்குள்ளாகுது. ஓகேவா, அதுக்கடுத்து ஆங்கிலேயருடைய அடக்குமுறை. மிண்டோ மார்லி அப்படின்றவர் 1908 டிசம்பரில் வராரு. ஓகேவா, மிண்டோ மார்லி அமைப்பு சீர்திருத்தங்கள் வந்து அறிவிக்கப்படுது. மிண்டோ மார்லி வந்த உடனே 1908 டிசம்பரில் அவர் பார்த்திங்கன்னா 1906 வந்துடுவார். ஓகேவா, 1906 வந்துடுவார். வந்து ரெண்டு வருஷத்தில் சீர்திருத்தங்கள் நிறையா தெரிவிக்கிறாரு. ஸோ அதையெல்லாம் அறிவித்த உடனே சீர்திருத்தங்களை மிதவாத தேசியவாதிகள் வந்து வரவேற்கிறாங்க. ஓகே, நல்லா இருக்குது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதிகாரங்கள் எதுவுமே மாற்றப்படலை. என்ன கேட்டாங்க, இந்தியன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு அதிகாரம் வேணும்னு கேட்டாங்க இல்லையா, அதெல்லாம் இந்தியன்ஸ்க்கு மாற்றப்படவே இல்லை, அது பிரிட்டிஷ் கையிலேயே தான் இருக்குது. ஸோ உடனே அதை பற்றின இது வந்து பிரிவினைகளை ஏற்படுத்துவதாக இருக்கிறதுனால வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் அவர் கொண்டு வராரு. ஓகேவா, யார், மின்டோ வந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்ற கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்துட்டு கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்து முஸ்லீம்களை பிரிக்குது இது. ஓகேவா, ஸோ அடக்குமுறை சட்டங்களையும் காலனி அரசு அறிமுகம் செய்யுது. நிறைய அடக்குமுறை சட்டம் அப்படி வந்தது தான் 1908 செய்தித்தாள் சட்டம். நம்ம பார்த்தோம் இல்லையா 8 செய்தி வரும்னு சொல்லி. ஸோ 1908 செய்தித்தாள் சட்டம், அது வந்துட்டு செய்திகளை வெளியிடுற ப்ரெஸ்ஸெல்லாம் இருக்குல்ல, அந்த ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அதிகாரத்தை நீதிபதிகளுக்கு வழங்குது. அந்த ப்ரெஸ் ஏதாவது அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீதிபதி வந்து அதோட சொத்துக்களையே பறிமுதல் செய்யலாம். ஆங்கிலேய ஆட்சியை விமர்சிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் வெளியிட முடியாத நிலை இதனால் ஏற்படுது 1908 செய்தித்தாள் சட்டத்தினால. 1910 இந்திய பத்திரிகை சட்டம் அப்படின்ற ஒன்று. 1910 வந்து நம்ம இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கொடுத்துருந்தோம் இல்லையா போன வீடியோவில், அதை போய் பாருங்கள். ஸோ இந்திய பத்திரிகை சட்டம் அப்படின்றது அச்சக உரிமையாளர்களும் வெளியீட்டாளர்களும் ஒரு பிணைத்தொகை கட்டணும். ஓகேவா, ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணிடணும்.
ஆயத்தொலை அந்த சட்டத்தின்படி அப்படி பண்ணிட்டோம்னா கட்டாயமாக அதை பண்ணணும். விரும்பத்தகாத தீங்கு விளைவிக்கக்கூடிய செய்தி ஏதாவது நம்ம வெளியிட்டோம்னா அந்த தொகையை வந்து கவர்மெண்ட்டே எடுத்துப்பாங்க, ஓகேவா? அந்த அட்வான்ஸை வந்து நமக்கு எப்போவுமே கொடுக்க மாட்டாங்க திருப்பிலாம், அது அவங்களே வந்து எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறது தான் 1910 இந்திய பத்திரிகை சட்டம். அதுக்கடுத்து இந்திய குற்றவியல் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம், அதில் என்ன மாதிரியான சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா இதுவும் வந்துட்டு 1908 தான் கொண்டு வந்திருப்பாங்க. விசாரணை இல்லாமல் யாரை வேணால் கைது பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. விசாரணையின்றி முடிவுகளை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இதையெல்லாம் மக்கள் எதிர்க்கிறாங்க. அடக்குமுறை நடவடிக்கைகள் பரந்த அளவில் மேற்கொள்ளப்பட்டாலும் இந்திய தேசிய இயக்க கட்சியிலிருந்து புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள் வசீகரம் அவங்களுடைய செயல்பாடுகளுடைய வசீகரம் மறையவே இல்லை. அதுக்குன்னு சில கூட்டம் இருந்தது, ஓகேவா? அவங்கள கதாநாயகர்களாக நம்பிட்டு இருந்த கூட்டம். செயல்பாடுகளின் மையம் வங்காளத்திலிருந்து பஞ்சாபிற்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் நகர்ந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுதான் புரட்சிகர தேசியவாதிகள். அதுக்கடுத்து இந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரதுனால அப்படியே அது மங்கி போயிடுறாங்க அவங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம். தமிழ்நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் சுதேசி இயக்கம் வந்து ஒரு பெரிய கவனத்தையே ஈர்த்திருக்கும், ஓகேவா? சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் தான் நிறைய கவனத்தை ஈர்த்திருக்கும். ஆட்சிக்கு எதிராக வந்துட்டு, அதாவது மக்களை வந்துட்டு ஆட்சிக்கு எதிராக ஒன்று திரட்ட கோபத்தை தான் ஒரு பொதுச்சரடாக பயன்படுத்துகிறாங்க, ஓகேவா? அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்த கோபத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சுதேசி இயக்கம் அனைத்திந்திய பண்புகளை பெற்றிருந்தது. நம்மளோட தமிழ்நாட்டில் நடந்த சுதேசி இயக்கம் தமிழ் உணர்வாலும் பெருமையாலும் ஆதரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டு காங்கிரஸில் மிதவாதி தேசிவுகளுக்கும், அதாவது என்னென்னா தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் இருந்திருக்கு இல்லையா, அதில் மாடரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் ஒரு பெரிய பிரிவு இருந்திருக்கு. மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் இடையே ஆழமான பிரிவு இருந்ததுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வட்டார மொழி சொற்பொழிவு, அதாவது ரீஜனல் லாங்குவேஜில் வந்து சொற்பொழிவுகள் நடந்தது இல்லையா, அதை பற்றி சொல்கிறது தான். ப்ளஸ் கலையின் வளர்ச்சி. தொடக்கத்தில் இந்த இயக்கம் பெருமளவு வங்க பிரிவினைக்கு எதிரான எதிர்வினையாக தான் இருக்குது, ஓகேவா? வங்க பிரிவினையை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்த இந்த இயக்கம் காலப்போக்கில் நான் அப்படியே சேஞ்ச் ஆகும், சுதேசி இயக்கமாக மாறும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கூட்டங்கள் வழக்கமாக வங்க பிரிவினைக்கு எதிராக கூட்டங்கள் வழக்கமாக நடந்துட்டு இருந்திருக்கும். இந்த மாதிரியான கூட்டங்களில் தலைவர்கள், மாணவர்கள், வழக்கறிஞர்கள், தொழிலாளர்கள் இவங்க எல்லாமே கூடியிருக்கிற மக்கள்கிட்ட வட்டார மொழியில் சொற்பொழிவாட்டுறாங்க. வங்க, அதாவது ஆங்கிலத்தில் தான் வந்து அந்த மீட்டிங்கில் பேசணும்னு இருந்ததை ரீஜனல் லாங்குவேஜ் மக்களுடைய மொழிகளில் மாற்றம் செஞ்சு சொற்பொழிவாட்டுறாங்க, ஓகேவா? இது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கும். தமிழ்நாட்டில் வெகுஜன அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த டைமில் சுதேசி இயக்கம் எந்த இடத்துல தமிழ்நாட்டில் நடக்கும், மதராஸ் மாகாணத்தில்னு பார்த்துட்டிங்கன்னா மெரினா கடற்கரை இருக்கு இல்லையா, இப்போ கூட நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்டெல்லாம் நடந்திருக்கும்ல. ஸோ அப்போவே வந்துட்டு மெரினா பீச்சில் தான் சுதேசி கூட்டங்கள் எல்லாம் நிறையா நடைபெறும், மக்கள் அங்கே தான் கூடுவாங்க, ஓகேவா? இன்னொரு இடம் என்னென்னா மூர் மார்க்கெட், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க மூர் மார்க்கெட். இப்போவும் நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எது படிக்கிறதா இருந்தாலும் சென்னையில் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறோம் அப்படின்னா மூர் மார்க்கெட்டில் போய் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அது ஒரு பெரிய புக்குக்குன்னே பழைய புக்காகட்டும் புது புக்காகட்டும் எல்லாம் கொட்டி கிடக்கும், அங்கே இல்லாத புக்கே இருக்காது அந்த மாதிரி. ஸோ அந்த மூர் மார்க்கெட் வளாகம், இந்த ரெண்டு இடம் தான் சென்னையில் மெயினானது. 1905 to 1907 இந்த காலப்பகுதி, அந்த பெங்கால் பார்ட்டிஷன் நடந்த டைமில் காவல் அறிக்கைகள் பார்த்துட்டிங்கன்னா அந்த காவல்துறையோட அறிக்கைகள் எப்படி இருக்குன்னா மாணவர்களை தப்பாக சித்தரிக்குது. மாணவர்கள் வந்து ரொம்ப ஆபத்தானவர்கள், அவங்களோட நடவடிக்கை எல்லாம் ஆட்சிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறை குற்றம் சாட்டுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஐரோப்பியர்களை பார்த்தா வந்தே மாதரம் அப்படிங்கிற முழக்கத்தோடு அவங்கள வாழ்த்துறாங்க. இப்போ இப்படி யாரையாவது சாரை பார்த்தா குட் மார்னிங் சார் அப்படின்றோம், அந்த மாதிரி ஐரோப்பியர்கள் வெள்ளக்காரங்க யாராவது வந்தால் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி வேணும்னே அவங்கள வெறுப்பேற்ற மாதிரி, ஓகேவா? 1907 சென்னைக்கு வருகை தந்த பிபின் சந்திரபால், 1907 பிபின் சந்திரபால் சென்னைக்கு வராரு. அந்த கடற்கரையில் நிறையா சொற்பொழிவாற்றாரு, அது அப்படியே அனல் பறக்கிற பேச்சாக இருக்குது, மக்களிடையே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துது. ஸோ அவருடைய வருகையை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒரு ஆழமான தாக்கம் ஏற்படுது. தமிழில் ஆற்றப்பட்ட பொது சொற்பொழிவுகள் தமிழ்நாட்டின் அரசியல் செயல்பாடுகள் கருக்கொள்ள தொடங்கிய காலத்தில் காணப்பட்டதாக புதிய பார்வை, அதாவது காணப்படாத புதிய பார்வையாளர்களை உருவாக்கியது. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொது சொற்பொழிவெல்லாம் வந்து தமிழ் ஆற்றப்பட்டதுனால தமிழ்நாட்டில் நிறைய புதிய பார்வையாளர்கள் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, தமிழில் தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நல்ல மக்கள் கூட்டம் சேருது. வாவூசியும் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியும்
பாபுசி பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாரு. 1906 பாபுசி ஆங்கிலேயருடைய கடல் பயண முற்றுரிமை, கடல் பயணம்னாவே அவங்க மட்டும்தான் அப்படின்னு இருந்ததை மாத்துறாரு. அதுக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை ஏற்படுத்துறாரு பாபுசி. இது தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கத்தை நாடே திரும்பி பார்க்குது. இந்த பாபுசி செஞ்ச இந்த ஒரு சின்ன வேலை தான், சின்ன வேலை இல்லை பெரிய வேலை. இதை பார்த்து இந்தியாவே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குது. யார் அவங்க, நாம் சுதேசி இயக்கம் நம்மளுடைய சொந்த தொழிலுக்கு உத்வேகம் கொடுக்கணுங்கிற பேரில் நாம் இங்கே மெழுகுவத்தி செஞ்சிட்ருக்கோம், ஊதுபத்தி செஞ்சிட்ருக்கோம். யார் இவங்க இவ்வளோ செலவு பண்ணி ஒரு கப்பலையே வாங்குறாங்க, நம்மளோட கப்பல் சொந்த தொழில் அப்படின்ட்டுன்னு இந்தியாவே திரும்பி பார்க்குது வாவுசினால. 1906 வாவுசி ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி தான் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஓகேவா, ஸ்டீம்னா நீராவி தானே, நேவிகேஷன்னா கப்பல். அந்த இப்போவுமே வந்துட்டு இந்திய நேவி அப்படிம்போம், இந்திய கப்பல் படை அப்படின்றது. நேவிகேஷன்னா அந்த கப்பல் சார்ந்த ஒரு இது தான், கப்பல் கம்பெனி. ஓகேவா, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனிங்கிறத 1906 ஒரு கூட்டு பங்கு நிறுவனமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் மட்டும் செலவு பண்ண முடியாது இல்லையா, அவருடைய சொத்துக்களையும் நிறையா விற்று, அது இல்லாமல் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நிறைய பேர், மொத்தம் அந்த மதிப்பு பார்த்திங்கன்னா 1,000,000 எஸ்டிமேஷன், அதை வந்து 40,000 ஷேராக பிரிக்கிறாங்க. ஒருத்தருக்கு 25 ரூபா, அப்போ 25 ரூபாங்கிறது பெருசு. ஓகேவா, ஒருத்தருடைய அந்த ஷேர் ஹோல்டருடைய பங்கு எவ்வளோனா 25 ரூபா. அப்போல்லாம் வந்து நம்ம ஜியோலாம் இருந்திருந்ததுன்னா, ரிலையன்ஸ்லாம் இருந்திருந்தாங்கன்னா ஒரே பங்காக வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் அந்த 25 ரூபாயே பெருசு, 40,000 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எந்தெந்த ஏரியானா, இந்தியர்களுக்கும் இலங்கையைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஷேர் கொடுக்குறாங்க. ஓகேவா, கொடுக்கல ஷேர் வந்து வாங்குறாங்க, அது கொடுக்கறதே பெரிய விஷயம் தானே. ஸோ சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி பண்ணவர் 2 கப்பலை வாங்குறாரு, நீராவி கப்பல் ரெண்டுமே, எஸ்எஸ் கலியா, எஸ்எஸ் லாவோ, 2 கப்பல், எஸ்எஸ் கலியா, எஸ்எஸ் லாவோ அப்படின்ற 2 கப்பலை வாங்குறாரு. அப்படி வாங்கி சுதேசி செயல்பாடுகள், நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுதேசி செயல்பாடுகள், சொந்த தொழில் அப்படிங்கிற பேரில் மெழுகுவர்த்தி செய்வது, வளையல் செய்வதுன்னு போயிட்டு இருந்த டைமில் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை உருவாக்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நாடு ஃபுல்லாக கண்ணையும் கருத்தையும் கவர்வதாக அமையுது. வாவுசி என்ன நினச்சி இதை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, நம்ம இந்தியர்கள் பார்த்திங்கன்னா அப்போவே கடல் கடந்து வணிகம் செஞ்சவர்கள் தான் நம்மளாக, இப்போ தமிழர்களாகட்டும் ஓவராலாகவே சிந்து சமவெளியிலிருந்த அன்றைய மக்களாகட்டும், கப்பல் கடல் கடந்த வணிகமாகட்டும், சிறந்த கப்பல் படை, அதுக்குண்டான டாக்யார்டுன்னு சொல்லப்படுற அந்த துறைமுகங்கள் அந்த டைமில் நிறையா இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ அப்படி இருந்த நம்ம ஏன் வந்து ஒரு கப்பல் கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். வளமான வரலாற்றையும் இந்தியாவின் பண்டைய கால கடற்பயண பெருமைகளையும் துணையாக கொண்டு தான் இவர் இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மக்களுடைய ஆதரவு வேண்டுங்கிறதுக்காக, இந்த கருத்தை வந்து தூண்டுறதுக்காக மீண்டும் மீண்டும் அவர் இதை குறிப்பிடுறாரு. நம்மெல்லாம் அந்த காலத்திலே கப்பல் வச்சுருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம்னு சொல்கிறாரு. வாவுசியுடைய சுதேசி இயக்க முன்னெடுப்பு தேசிய தலைவர்கள்னால பாராட்டப்படுது. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுதேசி கப்பல் நிறுவனத்துடைய வெற்றி பற்றி திலகரே சொல்கிறாரு, லோகமானிய திலகர் சொல்கிறாரு, அவருடைய கேசரி மராட்டா பத்திரிகைகளில் இதை பற்றி எழுதுறாரு. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம் அங்கே ஒழிக்குது, திலகர் இருந்தது என்ன மகாராஷ்டிராவில் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி அரவிந்த் கோஷ் வந்து அவருடைய முயற்சியை பாராட்டி, வாவுசியை பாராட்டி பங்குகள் விற்பனை ஆவதற்கு உதவி செய்கிறாரு. 40,000 பங்குகள் இல்லையா, 25 ரூபா கொடுக்கறது பெருசு, அப்படி வந்து அந்த பங்குகள் விற்பனை ஆகிறதுக்கு உதவி செய்கிறாரு. அதில் மெயினாக 2 பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ், ஓகேவா, ரிலையன்ஸ் டாட்டா மாதிரி இருந்த ஒரு பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ் யார்னா, பாண்டித்துறை ஷாஜி பக்கீர் முகமது அப்படின்ற 2 பேர் தான் ஒரு பெரிய பங்குதாரர்கள். அந்த 40,000 பேரத்தில் 2 பேர் வந்துட்டு பெரிய பங்குதாரர்கள், பாண்டித்துறையும் ஷாஜி பக்கீர் முகமதும். இதுதான் அந்த வாவுசியுடைய கப்பல், 1907 சொல்லியிருக்காங்க. 1906 அவர் அந்த கப்பல் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா, தொடக்கத்தில் ஆங்கில நிர்வாகம் வந்து இதை பெருசாகவே நினைக்கல, என்ன ஒரு கப்பல் வாங்கியிருக்காங்க அவ்வளோதானன்னு. ஆனால் நாளடைவில் அந்த கப்பலுக்குண்டான ஆதரவு பெருகுது. உடனே ஐரோப்பியர்களும் மாறுறாங்க, எப்படின்னா ஒருதலை பட்சமாக இன வேற்றுமை உணர்வோடு நடந்துக்கிறாங்க. அதுக்கடுத்து கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம்ங்கிறது பார்த்துட்டிங்கன்னா,
சூரத் மாநாட்டில் வந்து நம்மளுடைய வாவுசி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஓகேவா, சூரத் மாநாடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அங்கே வந்துட்டு பணிகளை செய்ய அங்கே தான் இந்த அரசியல் அமைப்பை ஒன்று நம்ம தொடங்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த டைமில் அவர் ரிட்டர்ன் ஆகிறாரு தமிழ்நாட்டுக்கு, வந்து ஒரு நல்ல பேச்சாளரை தேடிட்டு இருக்காரு. ஒரு நல்ல பேச்சாளர் நமக்கு கிடைச்சா நாம் ஒரு அரசியல் அமைப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் அவருக்கு சிக்கிறாரு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவாவை மீட் பண்ணி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. 1907 பிப்ரவரி மார்ச் டைமில் ரெண்டு பேருமே தூத்துக்குடி கடற்கரையில், ஓகேவா, அந்த இடத்துல தினந்தோறும் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாங்க. டெய்லியும் மீட்டிங்ஸ் நடத்துகிறாங்க, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, சுதேசி குறித்து மக்கள்கிட்ட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான மக்களும் கலந்துக்கிறாங்க. இது அரசு அப்படியே உன்னிப்பாக பார்த்துட்டு தான் வருது. இவங்க பண்ணுறதை எல்லாம் அரசு அப்படியே தெரியாத மாதிரி ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 1908 தான் இந்த கோரல் மில் தொழிலாளர்களுடைய படுமோசமான வேலை. இவங்களுக்கு பிரேக்கே கொடுக்கறதில்ல. அதாவது 8 hours தானே ஒரு ஷிஃப்ட்டு, ஆனால் வந்து டபுள் ஷிஃப்ட்டு அவங்கள ஒர்க் பண்ண சொல்லி ஊதியமும் பெருசாக கொடுக்கல. வாழ்க்கை சூழல்கள் அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. அப்போ தான் வாவுசியும் சிவாவும் பார்த்துட்டு அந்த மீட்டிங்லெல்லாம் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஓகேவா, தொழிலாளர்கள்கிட்ட வந்து அந்த மீட்டிங் வச்சு பேசி இதனால் தொழிலாளர்கள் தூண்டப்படுறாங்க. நல்ல ட்ரிகர் ஆகிட்டு உடனே அந்த கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் மார்ச் 1908 வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்ககால வேலை நிறுத்தங்கள் அந்த பந்தில் ரொம்ப மெயினானது இந்த கோரல் மில் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்களுடைய பந்து தான் அவங்களுடைய வேலை நிறுத்தம் 1908 மார்ச் மாதம். தேசிய செய்தி பத்திரிகைகள் எல்லாம் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேவா, இதை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. இருந்தாலும் ஆலை உரிமையாளர்கள் அந்த ஓனர்ஸ் வந்து இதை கண்டுக்கவே இல்லை. ப்ளஸ் கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா இந்த வேலை நிறுத்தத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அதனால் ஓனர்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க கவர்மெண்ட்டு. தொழிலாளர்களுடைய நெருக்கடி கொடுக்கும் வகையில் தலைவர்கள் தூத்துக்குடி நகரில் கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்படுது. இது அப்படியே பெருசாகிட்டே போகிறதுனால இனிமேல் தூத்துக்குடியில் மீட்டிங் போடக்கூடாதுன்னு மீட்டிங்க்கு தடை விதிச்சிடுறாங்க. என்ன தான் இருந்தாலும் அதோடைய எண்டில் என்ன நடக்குதுன்னா அந்த ஆலை முதலாளிகள் எல்லாரும் தொழிலாளர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வேணுங்கிற கோரிக்கைகள் பிரேக் டைமு அந்த ஷிஃப்ட்டு எல்லாத்தையும் மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு போராட்டம் தானே. அதனால் அந்த வெற்றி பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதிகள் வங்காளத்தில் இருக்கவங்க கிட்ட நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துது. வங்காள செய்தி பத்திரிகைகள் இந்த வெற்றியை வாழ்த்துறாங்க. கல்கத்தாவில் இருந்தாலும் சென்னையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தோட வெற்றியை வாழ்த்துறாங்க. இந்த வெற்றியை அரவிந்த் கோஷ் என்ன சொல்கிறாருன்னா, கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாகியிருக்கு, இதுதான் சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடி அப்படின்னு அரவிந்த் கோஷ் இதுக்கு புகழாரம் சுட்டுறாரு. ஓகே, இது வந்து கோரல் தொழிற்சாலை அவங்க நடத்தின விஷயத்தை பற்றி இப்போ பார்த்தோம் இல்லையா. 1908 முப்பதாம் தேதி, ஓகேவா, 1908 மார்ச், ஓகேவா, அந்த மார்ச் மாதம்தான் இவங்க இதெல்லாம் ஈடுபடுறாங்க, அந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டது. ஸோ இது கோடல் நூற்பாலை வேலை நிறுத்தத்தை பற்றி பார்த்தாச்சு. வாவுசியுடைய ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை பற்றியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா, சுப்பிரமணிய பாரதி கவிஞர் மற்றும் தேசியவாதி. ஆமாம், அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு தேசியவாதி, நமக்கே தெரியும். ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் செய்தி பத்திரிகைகளுடைய வளர்ச்சி, தமிழகத்தில் சுதேசி இயக்கத்திற்கு துணை, இந்த மாதிரி நிறையா அவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருப்பாரு. தேசியவாத செய்திகளை வந்து பார்வையாளர்களிடையே பரப்புரை செய்த தலைவர்களில் முதன்மையானவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜி சுப்பிரமணியம் தான். ஓகேவா, அவர் நிறைய, அவர் தான் தி ஹிந்து, இப்போ வரைக்கும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு நியூஸ் பேப்பர் ஹிந்து தானே. ஸோ ஹிந்துவை ஸ்டார்ட் பண்ணது ஜி சுப்பிரமணியம் தான். 5 பேர் கூட சேர்ந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது இல்லாமல் தமிழில் சுதேசமித்திரன் அப்படின்ற ஒரு பத்திரிகையும் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுதான் தமிழில் வெளியான முதல் தினசரி பத்திரிகை, டெய்லி பேசிஸில் வர ஒரு பேப்பர். அதுக்கடுத்து 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. ஓகேவா, 1906 எங்கே நடக்குது பர்சால் காங்கிரஸ் மாநாடு, அதில் ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சிக்கிறாரு நம்மளுடைய ஜி சுப்பிரமணியம். அவர் ஒரு புத்தகத்தையும் வெளியிடுறாரு. சுதேசமித்திரன் பார்த்துட்டிங்கன்னா தேசியவாதிகளுடைய செயல்பாடுகள், குறிப்பாக வாவுசி தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள், இதை பற்றின தெளிவான செய்திகளை தான் இது கொடுத்துக்கிட்டே வருது சுதேசமித்திரன். ஓகேவா,
இந்திய தேசியவாதம் ஒரு புதிய வழிகாட்டுதலை எதிர்பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் 1904 நம்ம சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்திரனுடைய துணையாசிரியராக மாறுறாரு. சும்மாவே சுதேசமித்திரன் வாவூசியுடைய பேச்சுக்களை எல்லாம் எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு விடுதலை வேட்கையை உருவாக்கி கொண்டிருந்த டைமில் பாரதி போய் அதுக்கு துணையாசிரியரமானா? ஆனால் இன்னும் வந்துட்டு அவர் உணர்ச்சி பொங்க எழுத்துக்களை எழுதுறாரு. மக்கள் அதை படிக்க படிக்க எல்லாத்துக்கும் அந்த சுதந்திரம் விடுதலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. 1904 வந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகை, ஜி சுப்பிரமணியம் ஸ்டார்ட் பண்ண பத்திரிகைக்கு நம்ம பாரதி துணையாசிரியராக போகிறாரு. அது இல்லாமல் பாரதியை பார்த்துட்டிங்கன்னா சக்கரவர்த்தினி அப்படிங்கிற பொண்ணுங்களுக்கான ஒரு பெண்களுடைய முன்னேற்றம் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இருக்கிற ஒரு மாத இதழுடைய ஆசிரியராகவும் இருக்கிறாரு. சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது ஒரு மாத இதழ், அது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா? அதாவது பெண்களுடைய விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு மந்த்லி மேகசின், விமன் மந்த்லி, அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்லை ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இரு நிகழ்வுகள் சுப்பிரமணிய பாரதியுடைய வாழ்க்கையில் ரெண்டு தாக்கத்தை ஏற்படுத்தது. ஒன்று என்னென்னா, அயர்லாந்து பெண்மணியான சிஸ்டர் நிவேதா. யார் அந்த சிஸ்டர் நிவேதான்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து விவேகானந்தருடைய ஒரு சீடர் நிவேதா அப்படின்றவங்க. அவங்கள வந்துட்டு 1905 பாரதி மீட் பண்ணுறாரு. அவங்கள தான் பாரதி வந்து குருமணி அப்படின்னு அந்த அவங்கள குறிப்பிடுறாரு. குருமணி அப்படின்னா ஆசிரியர் ஓகேவா? என்ன நிவேதா அப்படி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேசியவாத சிந்தனைகளுக்கெல்லாம் ஊக்கம் அளிச்சிருப்பாங்க, நிறையா வந்துட்டு அட்வான்ஸ்டாக சொல்லியிருப்பாங்க. அதனால் பாரதி வந்து கவரப்படுறாரு. அதுக்கடுத்து ஆங்கிலேய ஆட்சியை எவ்வாறு எதிர்க்கணும் அப்படின்னு காங்கிரஸுக்குள்ள நிலவுன ஒரு குழப்பம், இது ரெண்டு தான் பாரதிக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, அவர் மேலே ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துது. இந்த பாட நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க சட்டத்துக்கு உட்பட்ட முறையில் தான் மனு கொடுக்கறது, அவங்கக்கிட்ட லெட்டர் எழுதுறது, இந்த மாதிரி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களோட மெடிக்கன் பாலிசின்னு சொல்லுவோம்ல, யாசி அரசியல் பிச்சை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மெடிக்கன் பாலிசி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம மாட்ரேட்ஸ். ஸோ அவங்கள நம்ம தீவிரவாதிகளெல்லாம் யாசிப்பவர்கள், பிச்சை எடுப்பவர்கள் அப்படின்னு ஏளனம் செய்கிறாங்க. புதிய அணுகுமுறையில் எதிர்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு நினைத்த பாரதியும் தீவிர தேசியவாதிகளை தான் ஃபாலோ பண்ணுறாரு. நீ மாட்ரேட்ஸ்க்கு சப்போர்ட்டாக எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு சப்போர்ட்டானா? யோசிக்காமல் பாரதி நான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு தான் சப்போர்ட் அப்படிம்பாரு ஓகேவா? இவருக்கு வந்து திலகர் மேலே ஒரு நல்ல மரியாதை இருந்திருக்கு. சூரத் மாநாட்டில் 1907 திலகர் மீது இருந்த அவருடைய ஆர்வம் இன்னும் அதிகரிக்குது ஓகேவா? அதில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் பாரதி. ஸோ திலகருடைய ஒரு புக்கு, அது என்னென்னா டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற ஒரு புக்கை பாரதி தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அது இல்லாமல் 1907 சூரத் போயிட்டு வந்தார் இல்லையா, உடனே ஒரு புக் எழுதுறாரு. எப்படி யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து எங்கேயாவது போனால் உடனே ஒரு வ்ளாக் போட்டுறாங்க, அந்த மாதிரி சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படின்ட்டு ஒரு புக்கை வந்துட்டு எழுதுறாரு பாரதி. பாரதி ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா அப்படிங்கிற ஒரு வார இதழ் ஆல்ரெடி பார்த்தோம். ஜி சுப்பிரமணியத்துடைய சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு தினசரி பத்திரிகைக்கும் துணையாசிரியராக 1904 மாறுறாரு. அதுக்கு முன்னாடியே சக்கரவர்த்தினி அப்படிங்கிற பெண்கள் முன்னேற்றத்துக்காக இருந்த ஒரு பத்திரிகையுடைய மாத இதழுடைய ஆசிரியராக இருந்தார். அவர் இன்னொன்று என்னென்னா, தினசரியும் இருந்துட்டார், மாத இதழுக்கும் இருக்கிறாரு. வார இதழுக்கு மட்டும் இல்லாமல் இருந்தால் எப்படி? அதனால் இந்தியா அப்படிங்கிற வார இதழுக்கும் தீவிர தேசிய அவர் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார் பாரதி. அது தீவிர தேசியவாதிகளோட குரலாகவே இருக்குது ஓகேவா? எல்லாமே வந்துட்டு தீவிர தேசியவாதிகளுக்கு சப்போர்ட்டாக. அதுக்கடுத்து வாவூசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்பட்டது. 6 கால சிறை தண்டனைக்கு பிறகு பிபின் சந்திரா 1907 கடற்கரையில் வந்து பேச்சு சொற்பொழிவாட்டினாருன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த டைமில் அவரை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அப்படி உள்ளே போனவர் 1907 மார்ச் 9 வந்துட்டு விடுதலை செய்யப்படுறாரு. அந்த மார்ச் 9 சுதேசி தினமாக கொண்டாடணும்னு வாவூசியும் சுப்பிரமணிய சிவாவும் நினைக்கிறாங்க. திருநெல்வேலியில் கொண்டாடணும்னு முடிவு செய்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஒத்துக்கலை, நோ அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை பண்ணிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி வாவூசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் இவங்க 3 சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. உடனே மார்ச் 9 செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா, 1908 மார்ச் 12 ஓகேவா, 1908 மார்ச் 12 அன்னைக்கு
கைது செய்யப்படுறாங்க. அதாவது அவர் விடுதலையானனால அடுத்த வருஷம் கொண்டாடுவாங்க போல. அவர் 1907 மார்ச் 9 விடுதலை ஆகிறாருன்னா 1908 மார்ச் 9 அன்னைக்கு அதை சுதேசி தினமாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணுறாங்க, ஆனால் கவர்மெண்ட் அவங்கள கைது பண்ணிடுது. மார்ச் 9 செலிப்ரேட் பண்ண உடனே மார்ச் 12 நாளே கைது பண்ணி தேச துரோக குற்றத்துக்காக கைது செய்யப்படுறாங்க. சுதேசி இயக்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதுனால மக்களுக்கு உடனே கோபம் வந்து வன்முறையில் ஈடுபடுறாங்க. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா கடையடைப்பெல்லாம் நடக்கப்படுது. உடனே திருநெல்வேலியில் நகரசபை கட்டடம், காவல் நிலையம் எல்லாமே தீக்கு இரையாக்கப்படுது. எல்லாத்தையும் தீ வைக்கிறாங்க. மெயினாக தூத்துக்குடியில் இருந்த கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள், அவங்களுக்காக குரல் கொடுத்தவங்க தான் சுப்பிரமணிய சிவா பாவுசியெல்லாம், உடனே வந்து அவங்களும் ஆலையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு நிறையா எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க, ஓகேவா? ஆனால் அப்படி எதிர்ப்பு தெரிவித்தாலுமே என்ன நடக்குதுன்னா, எண்ட் ஆஃப் த டே காவல்துறை வந்து துப்பாக்கிச்சூடு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த துப்பாக்கிச்சூடில் 4 பேர் இறந்தும் போயிடுறாங்க. அப்படியே அந்த கழகம் வந்து ஒடுக்கப்படுது. இதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துடலாம். பேரரசுக்கு எதிரான வாவுசி சுப்பிரமணிய சிவாவுடைய வழக்கு, அது எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா 1908 மார்ச் 12 அவங்கள கைது பண்ணுறாங்க இல்லையா, ஸோ நவம்பர் 4 அந்த வழக்கு வந்து வருது நீதிமன்றத்தில். ஸோ என்ன சொல்கிறாங்க அந்த வழக்கில்னா, மக்களுக்கு அதாவது ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டுறது அப்படிங்கிறது எப்போ பண்ணாலும் அது தப்பு தான், அதை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது. இந்த மாகாணத்தில் இந்த மாதிரி ஒரு வழக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு, அதாவது மதராஸ் மாகாணத்திலேயே மக்களை வந்து ஆட்சிக்கு எதிராக தூண்டுனது இதுதான் ஃபஸ்ட்டு கேஸு. இந்த மற்ற மாகாணங்கள்லையும் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனால் அங்கெல்லாம் மிதமான தண்டனைகள், சில மாதம் இல்லாட்டி சிறை தண்டனை, சில மாதம் சிறை தண்டனை இல்லாட்டி 1-2 ஆண்டுகள் சிறை தண்டனை, இப்படி நாங்கள் குட்டி குட்டியாக கொடுத்துட்டோம். அதனால தான் நீங்கள்லாம் மறுபடியும் எல்லா மாகாணத்துலேயும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த தண்டனை அப்படிங்கிறது குற்றவாளிக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அவங்கள எக்ஸாம்பிளாக வச்சுட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸ் நாளைக்கு, ஏன்னா நிறையா மக்கள் வந்துட்டு அரசுக்கு எதிராக தீக்கு இரையாக்கிறது இந்த மாதிரிலாம் வன்முறையில் ஈடுபட்டுட்டாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு பயம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு கொடுக்குற தண்டனை நினச்சி தண்டனையை வந்து பெருசாக கொடுப்பாங்க. ஸோ ஒரு புரட்சியாக முடிஞ்ச இந்த ஒரு அரசு எதிர்ப்பு இயக்கத்தை அரசு வந்து இந்த எதிர்ப்பு இயக்கத்தை எல்லாம் கையாளணுமா இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு 4 பேரை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கழகத்தினால் ஏற்படுற உயிரிழப்புக்கு அந்த கழகத்தை ஸ்டார்ட் பண்ண ட்ரிகர் பண்ணாங்க இல்லையா, அவங்க தான் காரணம். இழக்கப்பட்ட உயிர்களுக்கு தார்மீக அடிப்படையில் இவர்களே பொறுப்பாவர் அப்படின்னு கைது செய்கிறதுல உறுதியாக இருந்திருக்காங்க அப்போ வந்த கேஸில், ஓகேவா? அதனால் வாவூசியும் அப்படியே கடைசி வரைக்கும் செக்கெழுத்த செம்மல் மாதிரி செக்கெழுத்து சாகிறாரு. நம்ம சுப்பிரமணிய சிவா தொழுநோயினால் அப்படியே ஜெயிலே செத்துருவார், ஓகேவா? இது அப்படியே ஒடுக்கப்படுது. 1908 ஜூலை 7 வாவூசி சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செய்தனர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க 1908 ஜூலை 7 அன்னைக்கு. அது வந்து நவம்பரில் வந்து நம்மளுடைய நீதிபதிகள் சொன்ன விஷயம். ஸோ நவம்பரில் சொல்லியிருப்பாங்க, 1908 நவம்பர் 4 அன்னைக்கு சொன்னது. இது வந்து ஜூலை 7 அவங்கள கைது செஞ்சு சிறையில் அடைச்சிடுறாங்க, ஓகேவா? சிவாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா 10 ஆண்டுகள் நாடு கடத்துதல் தண்டனை கொடுக்கப்படுது. வாவுசிக்கு பார்த்துட்டிங்கன்னா 2 ஆயுள் தண்டனையாக இருக்கும். 1 ஆயுள் தண்டனை வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அவருக்கு உடந்தையாக இருந்ததுனால. சுப்பிரமணிய சிவா வந்துட்டு அரசுக்கு எதிராக பேசுனதுனால அவருக்கு 10 ஆண்டு நாடு கடத்துதல் தண்டனை. வாவூசி வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது, ஓகேவா? 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை. ஏன்னா வாவூசி மேலே தான் இவங்க பெரிய காண்டில் இருக்காங்க. சுப்பிரமணிய சிவா எதிராக பேசினார், அவருக்கு 10 ஆண்டு தண்டனையாம். அவருக்கு சப்போர்ட்டாக இருந்த வாவூசிக்கு 20 ஆண்டு ஆயுள் தண்டனையாம். இது என்ன நியாயமாக இருக்குது? ஏன்னு கேட்டிங்கன்னா, வாவுசி வந்து அந்த சுவதேசி நீராவி கப்பல் வச்சுருப்பார் இல்லையா, அந்த டைமில் பிரிட்டிஷ் வந்து எங்கள் கூட சேர்ந்துருன்னு கூட கேட்பாங்க வாவுசி. ஆனால் வாவுசி அப்படிலாம் சேர மாட்டார், அவங்கள சிப்ப அப்படின்ட்டுருவார். அதனால் பிரிட்டிஷ் அவருக்கு மேலே ரொம்ப எதிர்ப்பாக இருப்பாங்க. ரொம்ப கோபத்தில் இருந்தங்காட்டி வா வந்து மாட்டினையா, இந்தா உனக்கு பிடி 20 ஆண்டு சிறைன்னு அவருக்கு அதிகமாக தண்டனை கொடுப்பாங்க. அது இல்லாமல் அரசை எதிர்த்து பேசிய குற்றத்துக்காக மேலும் ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பெற்றார். நீ காலத்துக்கு இங்கே தான் கடந்து சாகணும் அப்படின்ற மாதிரி. திருநெல்வேலியில் போராட்டங்கள் எந்த அளவுக்கு தீவிரத்தோட நோக்கியது அப்படிங்கிறத இந்த தண்டனையிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 1905 to 7 டைமில் வாவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் தூத்துக்குடி கடற்கரையில் டெய்லியும் மீட்டிங் போட்டாங்க. ஆனால் இதை அரசு வந்து கண்டுக்காத மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ இருந்து அந்த தீவிரம் இந்த தண்டனையில் தெரியும்.
அப்பிருந்தே நீங்கள் என்ன ஆட்டம் ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் வந்து தண்டனை கொடுத்துருப்பாங்க. இந்நிகழ்ச்சியின் பின்விளைவாக அடக்குமுறை ஒரு சில தலைவர்களை கைது செய்ததோடு மட்டும் நிற்கலை. மக்கள் இருந்தாங்க இல்லையா, மக்களும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கும் கைது, அவங்களையும் நிறையா பேரை வந்துட்டு கைது பண்ணியிருப்பாங்க, தண்டிச்சிருப்பாங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகள் தானே மெயினாக நடந்தது. ஸோ அந்த பக்கத்தில் இருந்த மக்களுக்கெல்லாம் வரி வசூலிக்கிறாங்க, தண்டனையாக வரியும் எச்சு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அப்படியே இந்த தீவிர தேசியவாதிகள் அப்படியே ரெண்டு பேரும் அரெஸ்ட் ஆகிட்டாங்களா, அப்படியே முடிஞ்சு போச்சு. அடுத்து ஆஸ் படுகொலை. அதாவது வாஞ்சிநாதன் அப்படின்றவர் தூத்துக்குடியில் சுதேசிய முயற்சிகள் எல்லாம் அடக்கப்பட்டுருச்சு, அப்படியே பிரிட்டிஷ் ஒடுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து சுதேசி இயக்க தலைவர்களை எல்லாம் கைது பண்ணி அவமானப்படுத்திட்டாங்க இல்லையா. இது வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு கோபத்தை உருவாக்குது. திருநெல்வேலி நிகழ்வுக்கு பழி வாங்கணும்னு ஒரு சதித்திட்டம் தீட்டுறாங்க. அப்போ ஆங்கிலேயருடைய அடக்குமுறை குறித்து பத்திரிகைகள் தொடர்ந்து பரப்புரை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கும், ஓகேவா. அதனால் அந்த கோபம் வந்து அப்படியே எச்சாயிட்டே போகுது, பத்திரிகைகள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. அதனால் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் யாருன்னா அந்த டைமில் ராபர்ட் ஆஷ் அப்படின்றவர். ஸோ அந்த ஆஷை வந்துட்டு ஜூன் 1911 அப்போ மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் சுட்டுக் கொள்கிறாரு. 1880 வாஞ்சிநாதனை பொறுத்த வரைக்கும் 1880 திருவாங்கூர் அரசோட பகுதியில் பிறந்தவர் தான் வாஞ்சிநாதன். அவர் பார்த்திங்கன்னா ஒரு வனத்துறை காவலர், ஓகேவா, ஃபாரஸ்டில் இருந்த ஒரு ரேஞ்சர் மாதிரி. அவர் புனலூர் அப்படின்ற வனத்துறையில் காவலராக இருந்தவர் தான் வாஞ்சிநாதன். அவர் பாரத மாதா சங்கத்துடைய ஒரு மெம்பர், ஓகேவா. நீலகண்ட பிரம்மச்சாரி ஸ்டார்ட் பண்ண பாரத மாதா புரட்சிகர தேசியவாதிகளுடைய ஒரு இயக்கம் தான். ஸோ அதில் ஒரு மெம்பராக இருந்திருப்பார். ஐரோப்பிய அதிகாரிகளை கொன்று இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டணும் அப்படிங்கிறது தான் அந்த பாரத மாதா சங்கத்துடைய ஒரு குறிக்கோளே. இதுதான் சுயராஜ்யத்தை கொடுக்கும் நமக்குன்னு நம்பினாங்க அவங்க. திட்டத்தோட ஒரு பகுதியாக வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை வந்து பழகி கொடுத்தவர் யாருன்னா வாவே சுப்பிரமணிய ஐயர். அவர் தான் வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை எப்படி வந்து பயன்படுத்தணும்னு ட்ரைனிங் கொடுக்குறாரு பாண்டிச்சேரியில். மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆசை சுட்டு கொண்டதுக்கு அப்புறமா வாஞ்சிநாதன் தன்னைத்தானே சுட்டுட்டு செத்து போகிறாரு. அவருடைய பேக்கெட்டில் அப்போ ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு ஒரு புரட்சிகர தேசியவாதிகளுடைய அவங்களுடைய நோக்கம், அவங்க வந்து நாட்டுக்காக உயிரை கொடுக்க கூட யோசிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம், அவங்களுக்குள்ள வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக எவ்வளோ ஒரு வன்மம் இருக்குது, அவங்களுக்கு எதிராக எவ்வளோ ஒரு விடுதலை வேட்கையோடு இருக்காங்கங்கிற ஒரு விஷயத்தை மக்களுக்கு உணர்த்துற விதமாக அந்த வாஞ்சிநாதனுடைய கடிதம் இருந்திருக்கு. புரட்சிகரவாதிகளுடைய ஆவேசத்தை வந்து மக்கள் புரிஞ்சு கொள்கிறாங்க அப்போதான். அதுக்கடுத்து படுகொலையின் பின்விளைவு. ஓகே, ஆசை சுட்டு கொண்டாரு நம்ம வாஞ்சி, சுட்டுட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அவ்வளோதானான்னு கேட்டால் கிடையாது. அவன் ஆஷ் வந்து ஒரு கலெக்டர் இல்லையா, ஸோ அப்படி ஒரு கலெக்டரையே கொண்டங்காட்டியும் பாண்டிச்சேரியில் தலைமுறையாக இருந்த பாவே சுப்பிரமணிய ஐயர் இருக்கார் இல்லையா, அவரும் அவருக்கு நெருக்கமாக இருந்தவங்க எல்லார்த்தையும் ஆங்கில அரசு வந்து இவங்க எல்லாரும் இதுக்கு காரணம் அப்படின்னு அதை ப்ரூஃப் பண்ணிடுறாங்க. பாண்டிச்சேரி குழுவினர் குறித்தும் அவங்களுடைய நடவடிக்கைகள் குறித்தும் காலனி அரசு சந்தேகத்தோடவே இருக்குது. தேசியவாத கருத்துக்களை பரப்புரை செய்ய நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலாத நிலை ஏற்படுது. ஏன்னா பாண்டிச்சேரியில் சந்தேகத்தோடு பார்த்துட்டே இருக்காங்க, கொஞ்சம் ஏதாவது பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு கொன்றுவாங்க. அதனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் புரட்சிகர தேசியவாதிகள் வந்து எதுவுமே பண்ண முடியாத நிலைக்கு மாறுறாங்க. கொலையின் பின்விளைவாக காலனி அரசு மேற்கொண்ட அடக்குமுறை நடவடிக்கைகளோட விளைவாக தேசிய இயக்கம் தமிழ்நாட்டில் அப்படியே மந்தமாகுது. அவ்வளோதான், அதோட அப்படியே முடிஞ்சிரும். 1908 அந்த டைம்லேயே அப்படியே முடிஞ்சிரும். கிராஜுவலாக அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அன்னி பெசன் வந்ததுக்கு அப்புறமா ஹோம் ரூல் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, தன்னாட்சி இயக்கம். அப்போ தான் அது மறுபடியும் அப்படியே தமிழ்நாட்டில் விஷயங்கள் அப்படியே புரட்சி, அந்த என்ன சொல்கிறது, அந்த விடுதலை வேட்கை ஸ்டார்ட் ஆகும். இப்போவோட முடிஞ்சிடும். ஸோ பாடச்சுருக்கம் பார்த்துட்டிங்கன்னா வங்க பிரிவினை பற்றி பார்த்தோம். 1905 அது காலனி எதிர்ப்புக்கு வித்திட்டது. அரசியல் பரப்புரைகளுக்கு புதிய செய்முறை ஸ்டார்ட் ஆகும். நீண்ட நெருக்கடி எதிர்ப்பு, சுதேசி இயக்கம் அப்படின்ற ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் வட்டார மொழிகளை யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷில் மொழி சொற்பொழிவாற்றாமல் வட்டார மொழிகளில் யூஸ் பண்ணுவாங்க. செய்தித்தாள்களும் ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கும். வன்முறை மீது நாட்டம் கொண்ட இளைஞர்கள் உருவாவது, அதாவது அந்த தனிநபர் புரட்சி ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து அரசியல் படுகொலையில் ஈடுபடுவாங்க. வரலாறு, இலக்கியம், நாட்டுப்பற்று, தேசியம் தொடர்பாக கவிதைகள் எல்லாம் நிறைய எழுதப்பட்டு சுதேசி இயக்கம் வந்து நல்ல செழிப்பாக வளரும். தேசியவாதிகளின் மீது ஆங்கிலேயர்கள் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவாங்க. நிறைய அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வருவாங்க. பொருளாதார குறைபாடுகள் நிறைய இருந்ததுனால இஷ்யூஸ், அவங்க தோல்வி அடைகிறாங்க தேசியவாதிகள். இந்துக்களை திரட்டுவதற்காக மதமும் மத குறியீடுகளும் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து முஸ்லீம்களை அந்நியப்படுத்துது.
இந்துக்களுடைய மேலாக்கள் காளி திருவிழா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது முஸ்லீம்கள் எல்லாம் அதை அந்நியப்படுத்துது. என்னமோ இந்தியர்கள் வந்துட்டு இந்துக்கள் தான் இந்தியர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனை வருது இல்லையா, அது இந்து இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்துதுன்ற மாதிரிலாம் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே, புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்த்துடலாம். சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு, ஓகேவா, சூரத்தில் 1907 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு தீவிரவாத தேசியவாதிகள் யாரை வந்து தலைவராக கொண்டு வரணும்னு நினச்சாங்க? லாலா லஜபதி ராய் தான் கொண்டு வர நினச்சாங்க. லாலா லஜபதி ராய் கூட என்ன செஞ்சிருப்பாரு, சரி விடுங்க நம்மளால் பிரச்சனை வேண்டான்னு அவர் நிற்க கூட மறுத்திருப்பார். ஓகேவா, லாலா லஜபதி ராய் தான் அந்த டைமில் இருந்திருப்பார். அதாவது தீவிர தேசியவாதிகள் வந்து முன்மொழிந்த தலைவர். 1905 வங்கப்பிரிவினை நடக்குது. இது வந்து ஆங்கிலேயர்களுடைய டிவிடன் ரூல் பாலிசி இருக்கு இல்லையா, பிரித்தாளும் கொள்கைக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். 1905 கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுரேந்திரநாத் பானர்ஜி ஒரு மாடரேட்டு தான், மிதவாதி தான். ஆனால் அவர் வந்து பின்னாடி இருந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, இப்படியே இருந்தால் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க வங்கப்பிரிவினையை, பெங்கால் பார்ட்டிஷன் அறிவிச்சிருவாங்க, நாம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணதுனால மிதவாதியான சுரேந்திரநாத் பானர்ஜியே சுதேசி பொருட்களை புறக்க, அதாவது சுதேசி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே லைட்டாக சொல்கிறாரு, விதேசி பொருட்கள் புறக்கணிப்பு, ஃபாரின் குட்ஸை யாரும் வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணுறாரு. அதே மாதிரி 1905 August 7 நடந்த கல்கத்தா நகர அரங்கல், அதாவது டவுன் ஹாலில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கத்தை அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா, 1905 August 7 அன்னைக்கு. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஸோ மேற்கண்ட அனைத்தும் சரி. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி, இந்திய பத்திரிகை சட்டம் 1910 அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு, தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கி இருக்கும். இந்திய பத்திரிகை சட்டம் 1910 கீழே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, பிணைத்தொகை கொடுக்கணும், அந்த பிணைத்தொகை வந்து நீங்கள் அரசுக்கு எதிராக ஏதாவது பத்திரிகையில் வெளியிட்டிங்கன்னா அந்த பிணைத்தொகையை அரசே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கியிருக்கும். விடிவெள்ளி கழகம் அப்படிங்கிறது கல்விக்கான, விடிவெள்ளி கழகம் 1902 சதீஷ் தவானா, சாரி சதீஷ் தவான் அப்படின்றது ஒரு இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஷார்ட்கட் மாதிரின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சதீஷ் சந்திரவாள் அப்படின்றவர் ஸ்டார்ட் பண்ணதான் விடிவெள்ளி கழகம்னு சொல்லப்பட்ட டான்ஸ் சொசைட்டி. அவர் 1905 November 5 கல்விக்கான தேசிய கழகத்தை அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சுயராஜ்யம் அப்படிங்கிறது சுயாட்சி, சுதேசி அப்படின்னா சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரான புரட்சி. ஓகேவா, மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நம்ம தொழில் நம்ம விஷயம், எல்லாமே சுதேசியாக இருக்கணும், நம்மளோட ஓனாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் சுதேசி. அதுக்கடுத்து ஸோ இதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 3-4-1-2 வருது. அதுக்கடுத்தது இதில் எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னா, பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்பாஸ் மாதிரியே இருப்பார் இல்லையா, அவர் கொண்டு வந்த ஆனந்த் மந்த் அப்படின்னு சொல்லுவோம், ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நூல், அதில் தான் அதில் ஒரு பகுதி தான் வந்தே மாதரம் அப்படின்ற பாடல் கூட. ஓகேவா, அதுக்கடுத்து ஜி சுப்பிரமணியம் பார்த்துட்டிங்கன்னா ஹிந்து சுதேசமித்திரனை கொண்டு வந்தவர். மிண்டோ பிரபுங்கிறது 1906 தான் வருவார். ஸோ பல்கலைக்கழக சட்டம்லாம் கர்சன் பிரபு கொண்டு வந்தது, மிண்டோ கிடையாது, அவர் 1906 தான் வருவார். தீவிர தேசியவாதத்தோட மையம் சென்னை கிடையாது, வங்காளம். காலப்போக்கில் அது எங்கே மாறுதுன்னா அப்படியே பஞ்சாப்க்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் மாறி இருக்கும். அதுக்கடுத்து கல்கத்தாவில் அனுசீலன் சமதியை நிறுவனது யாருன்னா ஜதீந்திரநாத் பானர்ஜியும் அரவிந்த் கோஷுடைய சகோதரர் ஃபரீந்தர் குமார் கோஸ் இவங்க ரெண்டு பேர் தான் கொண்டு வருவாங்க. இதே டாக்காவில் அனுசீலன் சமதியை கொண்டு வந்தது தான் புலின் பிகாரி தாஸ், 1906. ஓகேவா, குத்ராம் போஸ் பிரபுல்லா சாக்கி பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கத்தில் தொடர்புடையவர்கள். 1908 April 30 நடைபெற்ற அலிப்பூர் குண்டு வெடிப்பு, அதில் அதில் இன்வால்வ் ஆனவங்க தான். ஹேமச்சந்திர கணுங்கோ அப்படின்றவர் மணித்தலா அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய உடற்பயிற்சி கொடுக்கறது, குண்டு தயாரிக்கிற தொழிற்கூடம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்துருப்பார் இல்லையா அவர். நெக்ஸ்ட்டு 1905 October 16 துக்க தினமாக அனுசரிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வங்காள முறைப்படி 2 மாகாணமாக பிரிக்கப்பட்டுச்சு. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி, கரெக்டாக விளக்குது. வாவு சிதம்பரம் வந்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். ஏன் தொடங்கினார், இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயர்களுடைய முற்றுரிமையை எதிர்க்கிறதுக்காக தான் தொடங்கியிருப்பார். ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். சுப்பிரமணிய பாரதி அவரை பொறுத்த வரைக்கும் சுதேசமித்திரன் அப்படின்ற ஒரு டெய்லி, அதாவது தினசரி இதழுடைய துணை ஆசிரியராக இருந்திருப்பார். அதை ஸ்டார்ட் பண்ணது ஜி சுப்பிரமணியம். பாரதி வந்து திலகருடைய டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற ஒரு நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பார், கரெக்டு. பாரதியின் குருமணி யார்னா சுவாமி விவேகானந்தர், தப்பு. சுவாமி விவேகானந்தருடைய சீடர் சிஸ்டர் நிவேதா, சகோதரி நிவேதாவை தான் பாரதி குருமணி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, அவர் அவங்க ஒரு அயர்லாந்து பெண்மணி. அதுக்கடுத்தது பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தினி அப்படின்ற ஒரு மாத இதழுடைய ஆசிரியராக இருந்தார், அதுவும் கரெக்டு தான். அப்போ இந்த க்வெஸ்சனில் என்ன தான் கேட்டிருக்காங்க, த
தவறான கூற்ற சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ வந்து இதுல எது தவறுனா அந்த குருமணி விவேகானந்தர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, குருமணின்றது சகோதரி நிவேதா. ஸோ இந்த ஆப்ஷன் சி இ தான் வந்துட்டு தப்பானது, அவ்வளோதான். இதோட இந்த லெசன் வந்துட்டு முடிஞ்சு. ஸோ நம்ம வந்து டுவெல்த்தில் செகண்ட் லெசனும் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவோட முடிச்சிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை இன்னொரு டைம் கூட பாருங்கள், அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடும். ரிப்பீட்டடாக வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படின்னு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வரல, இஃப் சப்போஸ் அப்படின்னா வேறு ஏதாவது சேனல் காட்டுதுன்னா நீங்கள் வந்து, நான் ஒரு வீடியோ 1 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் வீடியோ வந்து ஒன்று போட்டிருப்பேன். அது என்னென்னா, நீங்கள் வந்து சேனல் வந்து சர்ச் பாரில் போயிட்டு சேனல்னு கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும், ஓகேவா? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.